எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது நண்பர்களே ஷேர் மார்க்கெட்டில் இந்த வாரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு லாங் லீவ், மூணு நாள் லீவ் வருது. அப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ரொம்ப வேகமாக வா, நீ சாப்பாடு தானே சாப்பிட்ற, டக்குன்னு வேகமாக வா, இந்த ரெண்டே நாட்களில் 22,000 வந்து தொடு அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த 100 பாயிண்ட் ஏறினதே பெரிய விஷயம் உலக அளவில். அது முக்கியமாக அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஓரளவு கெயின் காமிச்சதுனால தான் சில நாட்கள் கழித்து இன்றைக்கி நல்ல ஓரளவுக்கு 100 பாயிண்ட் அப்படின்றது ஏறியிருக்கான். இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போயிருந்திருக்கும். நண்பர்களே, கையை கொடுங்க, கையை கொடுங்க. யாருக்கெல்லாம் இந்த டாம்ஸ் ஐபிஓ கிடைச்சதோ, ஷெல்டர் ஐபிஓ கிடைச்சதோ, இன்னைக்கு வேற லெவலில் லிஸ்டிங். அதாவது டாம்ஸ் ஐபிஓ 77%, அந்த ஷெல்டர் ஃபைனான்ஸ் வந்து 17%. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து என்ன எதிர்பார்க்கப்பட்டதோ அதே தான் வந்திருக்கு. இந்த ரெண்டு ஐபிஓ கிடைக்கலையே, வேற ஏதாவது ஐபிஓ இருக்கா, அப்ளை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த வாரத்திலேயே சில ஐபிஓக்கள் இருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த மோட்டிசன் ஜுவல்லரி, இந்த சுராஜ் எஸ்டேட், முத்தூட்லாம் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக இத்து போன ஐபிஓக்களை கொண்டே பணத்தை போடக்கூடாது. இப்போ நம்ம வரிசையை பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் லிஸ்டிங் கெயின் வந்து 141% மோட்டிசன் கிடைக்கலாம். ஏங்க, இந்த 141 கிடைக்காட்டி பரவாயில்ல, ஒரு 40-70% கிடைச்சாலும் லாபம் தானே. அதே மாதிரி ஆசாத்துலாம் கொஞ்சம் ஏர்முகமாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆசாத்தினுடைய கிரே மார்க்கெட் லிஸ்டிங், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்றது கொஞ்சம் வளர்ச்சிகரமாக இருக்குது. இருக்கிறதுலையே கும்பா குட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்தூட் மைக்ரோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தால் கடைசி நாளில் தான் ஐபிஓக்கள் அப்ளை பண்ணுவேன். இது போன்ற ஐபிஓக்கள் எல்லாம் நான் தவிர்த்து விடுவேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த முத்தூட் மைக்ரோவில் வந்து முதல்ல 27%, 30% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஐபிஓ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு கடைசி நாள் இன்னைக்கு க்ளோசிங் டேல பார்க்கும்பொழுது வெறும் 12% தான் லிஸ்டிங் கெயின் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏங்க, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்ற மாதிரி எத்தனையோ ஐபிஓக்கள் வந்து 50%, 30% ஏறுமுகமாக இருக்கக்கூடிய ஐபிஓவில் கொண்டே போனாமல் ஏன் கொண்டே இதில் கொண்டே பணம் போடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா சரி ஓகே, ஒன்றுமே இல்லாதக்கு ஒரு 10% கிடைக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் நல்ல நல்ல ஐபிஓக்கள் இருக்கும்போது ஏன் காலை கொண்டே அதுக்குள்ள வைக்கணும்? நண்பர்களே, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி 50,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் உங்களையே நான் வந்து ஒரு லூஸுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தாராளமாக உங்களை நீங்களே திட்டிக்கலாம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்க, 100க்கு 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, மீதி 89 பேர் லாஸ் பண்ணுறாங்க. அப்படி லாஸ் பண்ணுறவங்க ஏவரேஜாக ஒருத்தர் 50,000 ரூபா லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவரேஜாக இந்த உலகம் பூர்வாவும் இந்தியா பூராவும் ஏவரேஜாக லாஸ் பண்ணுறது 50,000 ரூபா தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி. அப்போ நீங்கள் அதை விட நீங்கள் அதிகமாக லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் நான் ஒரு இந்த மாதிரி டேஸுங்கன்னு உங்களை நீங்களே திட்டிக்க வேண்டியது அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்னையும் கூட திட்டலாம், ஏன்னா நானும் 50,000க்கு மேலே அதிகமாக லாஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் எனிவே, என்னுடைய அதிகமான முதலீடுகள் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடு தான் இருக்குது. அதனால் நண்பர்களே, நீங்கள் 5,000 கிளாஸ் போங்க, 10,000 கிளாஸ் போங்க, பட் எந்த காலத்தில் நீங்கள் 50,000க்கு மேலே லாஸ் பண்ணிங்கன்னா, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டேஸுங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இந்த வருஷத்தில் நிறைய ஷேர் வந்து லோ ரேட்டில், 52 வீக் லோனில் வந்து படுத்து கிடக்குது. இவனுங்க ஒருவேளை அடுத்த வருஷத்துலையும் அதுக்கடுத்த வருஷத்துலையும் திரும்பி ஏறினானு வச்சிங்களேன், 100% ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய சில ஷேர்களை வந்து நம்ம இப்போ எடுத்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் எடுத்துனே பார்க்கக்கூடிய இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல் அப்படின்றது வந்து இவனுடைய உச்சம் 142-150 எல்லாம் போயிருக்கான். ஸோ ஆனால் நம்ம இவனை ஆக்சுவலாக நம்ம 65-70 ரேஞ்சிலே பார்த்தோம். பட் எனிவே, இப்போ இந்த 82 நம்ம பார்த்தாலும் மறுபடியும் ஒரு 150-160 எல்லாம் வரக்கூடிய வருடங்களில் போனால் இது வந்து டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது எதிர்காலத்தில் இருக்குது. உடனே நடக்குமா? 4-5 வருஷம் கூட ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிர்லா கேபிள் வந்து நல்ல அருமையான லாபம், 2023 ஆரம்பிச்சு வெறும் 160 ரூபாயில் ஆரம்பிச்சு 450 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல வந்து உழுந்திருக்கான். ஒருவேளை மறுபடியும் இங்கிருந்து பிக்கப் ஆகி அடுத்த வருஷத்துக்கு 600 ரூபா போனா இவனும் மேபி மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த அவலான் டெக்னாலஜிஸும் வந்து இதுக்கு முன்னாடியே நல்ல 700 ரூபா வரைக்கும் போனவன் தான், அதுக்கப்புறம் 400 ரூபா ரேஞ்ச் எல்லாம் போயிட்டு இப்ப மறுபடியும் 547. அதே மாதிரி இந்த டெல்டா, ஆனால் இந்த டெல்டா கார்ப்ல ஒரு சிறிய பிரச்சனை என்னன்னா, இது கோர்ட்ல சில கேஸ் எல்லாம் இருக்கு. இவங்க ஜிஎஸ்டி கட்டுறதா வேண்டாமா, ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா மறுபடியும் 300 ரூபா போய் மேபி டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இந்த மேக் மணி ஆர்கானிக்ஸ் அதே மாதிரி தான், மேலே இவனுடைய டெக்னிக்கல் பேட்டர்ன் மேல 150-140 ரூபா ரேஞ்ச் எல்லாம் இருக்கா, இப்ப 80 ரூபாயில் இருக்கா. மேபி ஒரு கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் அடுத்த வருஷத்துல பிக்கப் ஆகி மேல வந்ததுன்னா இவனு ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கேம்பஸ் கம்பெனி ஆல்மோஸ்ட் இவன்லாம் 500 ரூபா, இவன் மட்டுமா சீரழிஞ்சா, இவன் பேட்டா இந்தியா ஏகப்பட்ட கம்பெனிகள் கீழே படுத்து கிடந்து இப்பதான் இவனை தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க. இனி இந்த ஆடு எந்திரிச்சு மேல ஓடுமா இல்லையா அப்படின்றது தெரியல, பட் ஓடுச்சுன்னா இவனுக்கும் ஒரு பணத்தை டபுள் பண்ணி விட
வரக்கூடிய ஏங்க நீங்க எத்தனை ஷேர் பாத்தீங்க எல்லாம் கீழே படுத்து கிடந்தவனு தான் இப்ப மேல வந்து 100% ஐம் ப்ராஃபிட்டுங்கண்ணே அப்படின்றாங்க. அது மாதிரி ஒருவேளை நம்ம வாட்ச் லிஸ்ட் தான் எடுக்கிறோம். இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டும் அதே மாதிரி தான். இவன்லாம் மேல வந்து 2023 இல்லைங்க, ரொம்ப தூரமெல்லாம் இல்ல, இந்த வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல 1000 ரூபா இருந்தவன் தான் இப்ப 372 ரூபா இருக்கான். மேல அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ வந்து 700 ரூபா வந்ததுன்னா கூட இந்த ஷேர்லாம் வந்து டபுள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த 7 ஷேர்களை நான் பாக்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நீங்க கொஞ்சம் அசந்திங்கனாலும் உங்களை அநியாயத்துக்கு உங்க பணத்தை பூரா பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி பணத்தை பிடுங்கிட்டு போன ஒரு ஷேர் தான் இந்த டேக் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஷேர். இதுக்கு முன்னாடி இவனுடைய ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 290 ரூபா இருந்தா, இப்ப வந்து மேல் நோக்கி இப்ப 25 ரூபாயில் இருக்கான். ஏதாவது ஒரு ஷேர் உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் படி மேலே வந்தாலும் அவனுடைய பூர்வ ஜென்மம் எப்படி இருக்கு, அவனுடைய பழங்காலம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். இல்லைன்னா உங்க தலையில ஈஸியா பணத்தை கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த டேக் சொல்யூஷன் மேலிருந்து கீழே விழுந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன், எவ்வளவு அழகா நம்ம மண்டையில கட்டி விட்டு போயிருக்காங்க பாருங்க. 14% எஃப்ஐஸ் வச்சிருந்தவங்க இப்ப வச்சிருக்கிற சைபர் 0%, அதே சமயம் 20% பப்ளிக் வச்சிருந்தது இப்ப 46% கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இனி இவன் இந்த எந்த காலத்துல இப்படி மேல வருவான், அவன் லாபம் பண்ணிருக்கானா? இப்ப வரைக்கும் எதுவும் பெருசா லாபம் பண்ணல. இனி எங்காவது அவன் லாபம் பண்ணாதான் நீ மேல வரும், இல்லைன்னா நம்ம தலையில கட்டினது கட்டினதான். சோ அதனால நண்பர்களை எப்பவுமே ஃபண்டமெண்டலி நீங்க பாக்கணும், இல்லைன்னா யாரு தப்பிச்சு ஓடுறா, யாரு நம்ம போய் மாட்டிக்க போறோம் அப்படின்றது தெரியாமையே போய் மாட்டிக்குவீங்க. இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து சமீபத்துல பாத்துட்டு இருந்தோம், ட்ரெண்ட் நல்லா தான் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பாத்துட்டு இருந்தோம். கொஞ்சோண்டு மேல வந்திருக்கான், எவ்வளவுன்னா வெறும் 1 ரூபா மேல வந்திருக்கான். சட்டுப்புட்டுன்னு மேல ஒரு 32 ரூபா வந்ததுன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். சரி, இந்த மாசத்துக்கு ஏதாவது ஒரு லாங் டேர்ம்ல ஏதாவது ஒரு ஷேரை வாங்கி வைக்கலாமா அப்படின்னு நான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு ஏதாவது ஷேரை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கல, இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அவன் வந்து இன்னும் லாபகரமான கம்பெனியா தான் இருக்கான். இவனை நம்பி யாராவது பெரிய அளவு பணம் போட்டு சும்மா உட்காந்துருக்காங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். போட்டிருக்காங்க எஃப்ஐஸ் ஒரு 6%, டிஐஸ் ஒரு 5% வந்து கன்னத்துல கை வச்சு போட்டுருக்காங்க. எப்படா இவன் மேல வருவான்? சோ தற்சமயத்துக்கு கிளீன் சயின்ஸ் 2022 ஒரு இடம் இவன் 2700 ரூபா இருந்தவன் தான் இப்ப 1500 ரூபாயில் இருக்கான். மேபி எதிர்காலத்துல ஒரு 2600 2700 வந்துச்சுனா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுற மாதிரி தான். ஸோ இந்த கிளீன் சயின்ஸை வந்து இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவானா இல்லையான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாங்கி வச்சு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்க்கல இவன் டபுள் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், கிளீன் சயின்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம், நீங்கள் இந்த பக்கம் வராதிங்கன்னு யாராவது இருந்தால் தயவுசெய்து இப்போயே சொல்லிடுங்க, அப்புறம் நாங்கள் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் பண்ணிடுவோம். அவன் கடவுளே, ஒரு தங்கத்தை வாங்கி தள்ளி விட்டனே சும்மா சும்மா விளக்கு. இந்த ஹெச்எல் வாங்கினா 40% கெயின் ஆகி இன்னும் கையில் வச்சிருக்கேன். இந்த வருண் பெவரேஜஸ் வாங்கி வெறும் 4% கெயினில் தள்ளி விட்டேன். அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அவனும் 40% மேலே வந்துட்டான். இன்னைக்கு ஒரே நாளில் வந்து 11% ஏறி வந்திருக்கான். என்ன காரணம்னா, அவன் மேலே ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பாட்லர் கம்பெனியாக 1120 கோடி கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே டபக்குன்னு இன்னைக்கு ஒரே நாளில் 10% மேலே ஏறிட்டான். அதான் நண்பர்களே, தொடர்ந்து ஜெயித்துக்கொண்டே இருக்கக்கூடிய கம்பெனியில் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்திக்கிட்டே வந்துட்டே இருந்தோம்னா ஒருவேளை அவன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் மிகப்பெரிய லாபம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஹாத்வே அப்படின்ற ஷேர் வந்து எதிர்காலத்தில் மல்டிபேக்கர் ஆகுமா? சில நேரங்களில் ரிலையன்ஸ் போய் கை வைக்கிற கம்பெனிகள் பட்டார்னு இறங்கிறான். இந்த ஜஸ்ட் டேயில் எப்போ ஒரு தடவை அக்வோஷன் பண்ணாங்க, சொங்கி நான் போயிட்டு 500 ரூபா போனாலும் மறுபடியும் 900 ரூபா பக்கத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 100% ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தான். அதே மாதிரி தான் இந்த ஹாத்வே கேபிள் அப்படின்ற ஷேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் 13 ரூபா போயிட்டு 22 ரூபா வந்திருக்கா. இது ஆல்மோஸ்ட் டபுள் தான். பட் இருந்தாலும் தன்னைத்தானே நிரூபிக்கிறதுக்கு அவன் முதல்ல 10 ரூபா ஏறி காட்டணும். இப்போ இந்த ஹாத்வே கேபிளில் போய் நம்ம ப்ரொமோட்டர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தா அதில் ரிலையன்ஸ் ஜியோ அப்படின்றது இருக்குது. சரி ஓகே, இவன் ஏதாவது லாபகரமான கம்பெனியானா தற்சமயத்துக்கு லாபகரமாக திரும்புகிற மாதிரி தான் தெரியுறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் மல்டிபேக்கர் ஆகக்கூடிய பங்குகளில் இந்த ஹாத்வேவும் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் டெய்லும் கீழே போயிட்டு டபுள் பண்ணி விட்டுட்டான். இந்த ஹாத்வேவும் கீழே வந்து ஆல்மோஸ்ட் 13 ரூபா போயிட்டு டபுள் பண்ணி விட்டுட்டான். பட் இந்த டபுள் பத்தாது, அவனுடைய 2021 அவன்லாம் 55 ரூபா இருந்திருக்கான். ஸோ மேபி ஒரு 44 ரூபா வந்துச்சுன்னா கூட அட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வந்தால் கூட ஒரு சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த டேன்லா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், அவனை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அவன் ஒரு கரகாட்டத்தில் கில்லி. அவன் ஆடுனாவே அந்த கரகாட்டம் ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி இந்த டேன்லா ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி சும்மா ஒரு இடத்துல போற மாட்டான். 800 ரூபா இருப்பான், அதுக்கப்புறம் 2000 ரூபா போவான், அப்புறம் மறுபடியும் ஒரு 500 ரூபா வந்துருவான். 500 ரூபா எங்கே, மறுபடியும் 1300 ரூபா எங்கே, அப்புறம் மறுபடியும் இந்த கரகாட்டம் எங்கே என்ன பண்ணும், கீழே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 950 வந்துருக்கு. நம்ம அப்போ கூட பார்த்துட்டு இருந்தோம் இது ஏதோ பிரேக் அவுட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ பிரேக் அவுட் ஆனதுக்கு, ஆனால் ரெண்டு பிரேக் அவுட்டுமே சுமார் தான், இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, ரெண்டுமே சுமார் தான். பட் இந்த கரகாட்டம் திடீர்னு ஸ்வங்கின்னு மேலே ஏறிச்சுன்னா 2000 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு கூட லாங் டேர்மில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, தற்காலிகமாக ரொம்பவுமே டெம்பரவரியாக எந்த ஷேர்கள் அதிகமாக வால்டிலிட்டி இருக்கக்கூடிய
வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நியூஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். அதுல இந்த ஹேவல்ஸ், ஆரோ ஃபார்மா, மகாராஷ்டிரா பேங்க், சோபா ஷேர்லாம் வந்து தற்காலிகமாக ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெரி குட். இந்த இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட், இது புதுசு, இப்போ நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஹெரிடேஜ் ஃபுட், இது என்ன வர வர இந்த மாதிரி ஸ்டாக்குகளெல்லாம் நியூஸ் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, பெரும்பாலும் ரொம்பவுமே ஸ்டாண்டர்டாக லார்ஜ் கேப்பாக இருக்கக்கூடிய கம்பெனிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்ககிட்டயே சரக்கில் போல, அதனால் மீடியாக்களில் போய் எடுத்து பார்க்கும்போது எல்லா ஷேர்களையும் விதவிதமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ மொத்த ஷேர் மார்க்கெட்டே மேலே தூக்கி நிறுத்துனா நம்மளுக்கு சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த TV18 ப்ராட்காஸ்ட்டில் சமீபத்தில் நியூஸ் வந்துச்சு, மெர்ஜர் நியூஸ். அப்போ மெர்ஜர் நியூஸ் ஏதோ ஒரு நியூஸ் இருக்குல்ல, அவன் பிரேக் அவுட் ஆகி சொங்கின்னு போக வேண்டியதானே. ஸோ நம்ம TV18 ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஷேர் நம்ம பார்க்குறோம், அது 46 ரூபாயிலிருந்து 53 ரூபாய் இப்போ வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இவன் 2022 இருந்த ஹை ஆல்மோஸ்ட் 80 ரூபா, அந்த ரேட் வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வர வேண்டியதுன்னா நியூஸ், ஏதாவது நியூ ஒரு ஷேர்ல நியூஸ் வருதாதான் எல்லாம் ஏங்கி கிடக்கிற இன்வெஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஷேருக்கு நியூஸ் வந்திருக்கு, மெர்ஜர் நியூஸ் அப்படி இப்படின்னு ஏதோ நியூஸ் வருது. உடனே அந்த நியூஸை வச்சுக்கிட்டு சாதகமாக மேலே ஒரு 80-90 ரூபா போக வேண்டியதானே, இல்லைன்னா கடைசிக்கு வா, கீழே ஒரு 10 ரூபாய்க்காவது வா, அங்கே வாங்குறக்காவது ஆளுங்க இருப்பாங்க. ரெண்டுக்கு நடுவில் நீட்டிப்படுத்திட்டு இருந்தா வந்த நியூஸே வேஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வா ராஜா வா, அப்படியே மேலே ஏறி வா, நீ வராமல் வேற யார் வரப்போறா அப்படின்ற மாதிரி இந்த மெகாசாஃப்ட் ஷேரை வாங்கி பல பேர் மனநொந்து போயிருக்காங்க. 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, கீழே 20 ரூபா போயிடுச்சு. அவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஓடி போயிட்டாங்க. டிஐஸ் ஆல்மோஸ்ட் வந்து 8% 9% வச்சுருந்தவங்களாம் டபக்குன்னு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அதே சமயம் வந்து ப்ரொமோட்டர்ஸுடைய ஸ்டேக் ஹோல்டிங் வந்து டபக்குன்னு நல்லா மேலே ஏறிடுச்சு. அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த மெகாசாஃப்ட் அப்படின்ற ஷேர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ரூபா பக்கத்துலேருந்து பிக்கப் ஆனவன் 57 ரூபா வந்துட்டான். இருந்தாலும் இவன் ஒரு 100 ரூபா வந்துட்டான்னா தான் நல்லாயிருக்கும். பட் 100 ரூபா வர்றதுக்கு இந்த ஸ்பீடுக்கு வேற ஏதாவது நியூஸ் வரணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிஎன்எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்குது, ரொம்ப சுமாராக இருக்குது. ஒரு 4 கோடி 2 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து அமௌண்ட் வைஸ் பத்தாது, பட் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், வாயா ராஜா வா அப்படின்ட்டு இவனை பழையபடி ஒரு 100 ரூபா கொண்டு வந்து விட்டாதான் அந்த மனம் நொந்து போயிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு சந்தோஷம் வரும். பட் இந்த ஷேர் எப்படி நம்ம கண்ணிலிருந்து தப்பிச்சுன்னு தெரில. இவனை நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம், மெகாசாஃப்ட். சரி பரவாயில்ல, ஆமாங்க, சும்மாவா, நம்மளாம் ஆயிரக்கணக்கான ஸ்டாக்குகளை அனலைஸ் பண்ணிட்டோம், இவன் எந்த ஒரு ஃபில்டர்லையுமே நம்மகிட்ட வந்து சிக்கலை, ஆனால் இன்னைக்கு தான் சிக்கிறான். சரி பரவாயில்ல. நண்பர்களே, சில ஷேர்கள் வந்து அவங்களுடைய 2021 ஹை வந்ததுனாவே பணம் டபுள் பண்ணி விட்டுருவாங்க. அவன் ஏன் ஏறினானே தெரில. இந்த சுபக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 73 ரூபா போயிருக்கான், இப்போ ஆல்மோஸ்ட் 35 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ஒருவேளை இவனை கூட நம்ம 31 ரூபா ரேஞ்சில் பார்த்தா இப்போ 37 ரூபாயில் இருக்கான். ஒருவேளை 37 ரூபாயிலிருந்து 70 ரூபா வந்துட்டானா இவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருவான். பட் என்னத்துக்கு அவன் ஏறினானே தெரில. சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 வந்து அவன் லாஸ் தான் பண்ணியிருக்கான். இப்போ ட்ரெய்லிங் 12 மந்த்ஸ் பார்த்தாலும் லாஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ மோஸ்ட்லி இது லாஸ்ட்ல முடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அப்போ இவன்ட்டு என்னதான் இருக்கு, எது இவனை அட்ராக்ட் பண்ணதுனே தெரியல. பப்ளிக் வேற 97% வச்சிருக்காங்க, எஃப்ஐஸ் வந்து வெறும் 0.91 தான் வச்சிருக்காங்க. சரி, அப்படி இவனுக்கு பேலன்ஸ் ஷீட்லேயே ஏதாவது கடன் இல்லாமல் இருக்கான்னு பார்த்தோம்னா, கொஞ்சோண்டு 32 கோடி மட்டும் கடன் வச்சிருக்கேன், அதுலேயும் 11 லட்சத்தை கொண்டு 11 கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி வச்சிருக்கான். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான குழப்பு கிளியாக இருக்குது. இந்த குழப்பு கிளி எப்போ ஒரு ப்ராஃபிட்டில் காட்டுறானோ அப்போ தான் இந்த ஷேர் வந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு புரியல. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, பேண்டமிக்ன்றாங்க, எண்டமிக்ன்றாங்க, அப்புறம் திடீர்னு வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் வருமா வராதா, அப்படி லாக்டவுன் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஏறக்கு சில ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மெட்ரோபாலிஸு, டாக்டர் லால்பத் லேபு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேலே ஏற ஷேர் இருக்கு. லாக்டவுன் வரலின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட ஷேர் இருக்கு. அதனால் நீங்கள் என்ன விவரம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த WHO தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த நிப்பான் லைஃப் இந்தியா AMC யாராவது வச்சிருக்கீங்களா, போடு அடி, 6% அப்பு. இருந்தாலும் இவங்ககிட்ட என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இன் பேங்க் தன்னிடம் இருக்கிறத வந்து லாபத்துக்கு 2.86% விற்கிற மாதிரி சொல்கிறாங்க. நியூஸ் என்ன ப்ரைஸுங்கன்னா 426 ரூபா டிஸ்கவுண்ட்டு தான் விற்க போகிறாங்க. பட் இருந்தாலும் அவனுக்கு அதில் என்ன சந்தோஷத்தை கண்டான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் ஷேரை விற்றுட்டு போகிறாங்க, ஐ ஜாலின்னு சொல்லிட்டு 476 ரூபாய்க்கு மேலே போயிட்டான். நண்பர்களே, நம்மளுக்கு கவலையே கிடையாது. மார்க்கெட் பாட்டுக்கு புது உச்சம், புது உச்சம். இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு புது உச்சம். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க, 19,000. நான் கூட சில என்ட்ரி வந்து 19,000 எடுத்திருக்கேன்.
ஸோ அந்த 19,000 மேலே இப்போ 21,000 வந்துருக்குன்னா நான் ஒரு ஷார்ட் டைம் பிளேயராக இருந்தால் அதை வந்து நான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே வச்சுக்க வேண்டியதானே. இனி 21,000 கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா லாபத்தை புக் பண்ணிக்கலாம் ஒரு ஷார்ட் டைமு, அப்புறம் மறுபடி பொசிஷனை பில்ட் பண்ணால் கிடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட வேண்டியதானே. ஸோ ஷார்ட் டைம் பிளேயர்ஸுக்கு அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்துக்கு வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆயிடுச்சுன்னா மறுபடி இன்னைக்கு இன்னொரு ஸ்டெப் மேலே போய் வச்சுக்க வேண்டியது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தேன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.